ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் திங்கள் 14ஆம் தேதி முதல் உலக குருதி கொடையாளர் தினமாக நடத்தப்பட்டு வருகிறது. குருதி கொடை தர வேண்டியதன் அவசியத்தையும் குருதி கொடை தருவதனால் ஏற்படுகிற நன்மைகள் குறித்தும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல இந்த இரத்த தான குருதி கொடையாளர் தினம் என்பது ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளில் குருதி கொடை தருவது என்பதில் சற்று தொய்வு ஏற்பட்டது என்பதை அனைவருமே நன்றாக அறிவோம். பேரிடர் காலம் என்பதால் உலகம் முழுவதிலும் இந்த தொய்வு என்பது தொடர்ந்தது. எனக்கு தெரிந்து ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம்தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் குருதி கொடையாளர்களை நிரம்ப பெற்றிருந்த மாநிலமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதற்கான சேவை செய்வதிலும் தமிழகம் முதலிடம் என்கின்ற வகையிலேயும் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு தமிழகமும் மேற்கு வங்கமும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு இந்த குருதி கொடை தருவதில் யார் முதலிடம் என்கின்ற வகையில் பல நடவடிக்கைகளில் அது தொடர்ந்தது, பல ஆண்டுகளாக தொடர்ந்தது. என்றாலும் கூட இன்றைக்கு இந்த குருதி கொடை தருவதென்பது பெரிய அளவிலான தொய்விலிருந்து மீள்வதற்கு கடந்த ஆண்டு இதே போல் ஜூன் 14ஆம் தேதி நாம் இந்த குருதி கொடையாளர் தினத்தை நடத்தி அப்பொழுதும் நானும் குருதி கொடை தந்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தேன். இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் அவர்கள் சொன்னதை போல குருதி கொடை தானாக முன்வந்து தருகிற அந்த நல்ல முயற்சியின் காரணமாக இன்றைக்கு எப்படி உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது என்பதை அங்கே தெளிவாக எடுத்து சொன்னார். ஒரு சிறிய செய்தி நமக்கு பிரமிப்பை தரும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேம்ஸ் ஹாரிசன் என்பவர் 81 வயது உள்ளவர். அவருடைய வாழ்நாளில் 1173 முறை இரத்த தானம் செய்து 2.4 மில்லியன் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். உலகிலேயே அதிக முறை இரத்த தானம் செய்தவர் என்கின்ற வகையில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அன்று கிணிய திரு ஜேம்ஸ் ஹாரிசன் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார். 1171 முறை ஒருவர் வாழ்நாளில் குருதி கொடை தர முடியுமா என்பது ஆச்சரியமான விஷயம். காரணம், நானும் கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் ஆகியோருடைய பிறந்த நாட்களில் தொடர்ந்து குருதி கொடை தந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுமாக நான் அந்த இரத்த தானம் செய்து வருகிற அந்த நிலையில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட முறைதான் என்னாலே கொடுக்க முடிந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி போன்ற பொது மருத்துவமனைகளில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை எனக்கு தொலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொள்வார்கள். ஏபி பாசிட்டிவ் குரூப் இருக்கிற உங்களுடைய ரத்தம் எங்கள் மருத்துவமனைக்கு தேவைப்படுகிறது, உடனடியாக வந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். அப்போது நான் மருத்துவமனைக்கு சென்று அந்த குருதி கொடை தருவதை வாடிக்கையாகவே கொண்டிருந்தேன். என்னதான் செய்தாலும் ஒரு 60-65 முறை தான் இருக்கும், சரியான அந்த கணக்கு இல்லை என்றாலும் 1173 முறை ஒருவரால் குருதி கொடை தரப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் மூலம் 2.4 மில்லியன் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் கூட அந்த ஜேம்ஸ் ஹாரிசன் என்பவருடைய இரத்தத்தில் புதிதாக பிறக்கிற குழந்தைகளின் ஈமோலிட்டிக் நோய் தடுக்கப்படுவதற்கான ஒரு ஆன்டிபாடி அதிகமாக அவருடைய இரத்தத்திலே இருக்கிற காரணத்தினால் அவருடைய இரத்தம் மிகப்பெரிய அளவில் தேவைக்குரிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் இன்றைக்கு 2.4 மில்லியன் குழந்தைகளின் உயிருக்கு உத்தரவாதமாக இருந்திருக்கிறார். எனவே நம்முடைய டிபிஎச் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இரத்த தானம் செய்வதன் மூலம் பல உயிர்கள் நாள்தோறும் காப்பாற்றப்படுகிறது என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை ராஜசேகர் என்பவர் இதுவரை 195 முறை இரத்த தானம் செய்து இன்றைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு இரத்தத்தின் மைய கருத்து என்பது ஒற்றுமையுடன் இரத்த தானம் செய்வோம், ஒருங்கிணைந்த முயற்சியுடன் உயிர்களை காப்போம் என்பதுதான். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் மற்றும் மாநில குருதி பரிமாற்று குழுமம் ஒன்றிணைந்து தன்வார்வ இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது.
ஒரு யூனிட் ரத்தம் 4 உயிர்களை காப்பாற்றும் வல்லமை வாய்ந்தது. நாம் தருகிற அந்த 300-350 ml ரத்தம் என்பது 4 உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு தன்மை உள்ளது. அறுவை சிகிச்சைக்கு, விபத்தில் சிக்கியவர்களுக்கு, இப்படி இரத்தக்கட்டு குறைவாக இருப்பவர்களுக்கு பல வகைகளில் இந்த ரத்தம் என்பது உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்லூரிகளிலும் கூட மாணவர்களிடையே புதிய இந்தியா 75 எனும் தலைப்பில் வினாடி வினா போட்டிகள் எல்லாம் கூட நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அப்படி வெற்றி பெற்றவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பாராட்டவிருக்கிறோம். ஒரு ஆண்டில் எத்தனை முறை ரத்தம் கொடுக்கலாம் என்று வருகிற போது, ஆண்களாக இருந்தால் 4 முறையும், பெண்களாக இருந்தால் 3 முறையும் கூட இரத்த தானம் செய்யலாம் என்கின்ற வகையில் இங்கே ரத்தம் கொடுத்தவர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களை மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தின் சார்பில் இருக்கிற இரத்த மையங்கள் 97 இருக்கிறது, தனியார் இரத்த மையங்கள் 220 இருக்கிறது, அரசு இரத்த சேமிப்பு மையங்கள் பிளட் பேங்க்ஸ் 373, தனியார் இரத்த சேமிப்பு மையங்கள் 139 இருக்கிறது. இந்த இரத்தத்தை மூலக்கூறு பகுப்பாய்வு செய்வதற்கான மையங்கள் 42 இடங்களில் செயல்பாட்டில் இருக்கிறது. எனவே இதை மேலும் வலிமைப்படுத்துகிற வகையில், புதிய பொலிவு செய்ய வைக்கிற வகையில் தமிழக அரசின் சார்பில் ஒரு புதிய திட்டமாக ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் தொடர் தன்னார்வ குருதி கொடையாளர்களின் விவரங்களை பதிவு செய்ய கணினி மயமாக்கப்பட்ட பதிவேடு மற்றும் செயலி ஒன்று உருவாக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது ஒட்டுமொத்தமாக துறையின் அலுவலர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் குருதி கொடை செய்பவர்கள் அடையாளம் காணப்படாமலேயே போகிறார்கள். நிறைய பேர் தகவல் தெரிவித்து விட்டு குருதி கொடை செய்வது என்பது வேறு, ஆனால் குருதி கொடை செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது முழுமையாக அரசாங்கத்திடம் அந்த பட்டியல் இல்லாத நிலையில், நாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு புதிய பதிவேடு ஒன்று, ஒரு செயலி, ஒரு புதிய ஆப் ஒன்று உருவாக்கி தமிழகத்தில் தொடர்ச்சியாக குருதி கொடை செய்பவர்களுடைய பட்டியலை தயாரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அந்த பணிகள் தொடங்கவிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை இரத்த கொடையாளர்கள் அதன் மூலம் இரத்தம் சேகரிப்பதில் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. செஞ்சுருள் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இதற்கு நமக்கு பெருந்துணையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நம்முடைய செயலாளர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல கடந்த ஆண்டில் மட்டும் 3,43,667 அலகுகள் இரத்தம் சேகரிக்கப்பட்டு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த நிதிநிலை அறிக்கையில் இரத்த தானத்தை ஊக்குவிக்கிற வகையிலேயும் அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் பல்வேறு வகையான புதிய கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற வகையிலேயும் பல அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையின் போது 136 அறிவிப்புகள் வெளியிட்ட அந்த சமயத்தில் இதற்காக புதிய அறிவிப்புகள் ஒரு 4 வெளியிடப்பட்டது. அதில் ஒன்று, சென்னை பெரியார் நகர், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் ₹1,44,00,000 மதிப்பீட்டில் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்கி 3 இரத்த வங்கிகள் புதிதாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் சென்னை பெரியார் நகர் மருத்துவமனையில் முழு உடற் பரிசோதனை, விபத்து காய சிகிச்சை பிரிவு, தொற்றா நோய் பிரிவு, டயாலிசிஸ் போன்றவைகளோடு இரத்த வங்கி ஒன்றையும் ஏற்படுத்துவதற்கு 71,81,00,000 மதிப்பீட்டில் புதிய கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்பட்டு புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் இன்னொரு அறிவிப்பாக, நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ₹50,00,000 மதிப்பீட்டில் நடமாடும் இரத்த சேமிப்பு வாகனம் ஒன்று, HVLC கருவி மற்றும் வேதியியல் பொருட்கள் வழங்கப்படுவதற்கு ₹50,00,000 செலவிடப்படவிருக்கிறது. அதேபோல் இன்னொரு அறிவிப்பின் மூலம் புதுக்கோட்டை காரையூர், புதுநகர், சிவகங்கையில் பூவந்தி,
விருதுநகரில் தாயில்பட்டி மற்றும் ஜமீன் கொல்லான்பட்டி, திருவண்ணாமலையில் மங்களம், தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் தென்காசியில் செங்கோட்டை ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 1,20,00,000 மதிப்பீட்டில் புதிய இரத்த சேமிப்பு நிலையங்கள் உருவாக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரத்த சேமிப்பு நிலையங்களை புதிதாக உருவாக்குவதும் இதற்கான புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்குமான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இரத்தம் கொடுப்பதை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புனித காரியமாக கொள்ளுதல் என்பது அவசியமான ஒன்று என்பதை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தொய்வான நிலையில் இருக்கிற இப்பணியை மீண்டும் விரைவுபடுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் பயன்பெறுகிற வகையிலான இந்த திட்டத்தை, பொதுமக்களின் உயிர் காக்கும் இந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்குமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குருதியை தருவோம், மக்களின் உயிர் காப்போம் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த நல்ல நிகழ்ச்சியை மிகுந்த எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலர் ஹரிஹரன் அவர்களுக்கும், பொது சுகாதாரத்துறையின் அதற்குரிய இயக்குனர் திரு டாக்டர் செல்வ விநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.